சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள், புனித பௌர்ணமி. அடுத்து 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டு. அது 14ஆம் தேதி 2 மணியிலிருந்து அவங்க மரத்து நீர் வச்சு முழுகி, நாங்கள் பூசை 3 மணிக்கு 14ஆம் தேதி 3 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பித்து அதுக்கு பிறகு கைபிஷேகம் கொடுக்கப்படும். எல்லாரும் பங்கு பெற்றினா மிகப்பெரும் பாக்கியம். என்னென்னா, சோபகிருத ஆண்டு, மங்களம். சோபத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சோபம் அப்படின்னா சோபகிருத ஆண்டு. இப்போ சிபோகிருது நடந்து சோபகிருது, சோபகிருது அப்படின்னா மங்களம் நிறைந்த ஆண்டு. அதில் எல்லா காரியங்களும் அந்த சோபகிருத ஆண்டுக்கு பிறகு நிறைவேறாத எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். அதாவது 23 சோபகிருத ஆண்டுக்கு பிறகு இடைக்காட்டு சித்தர் சொல்லியிருக்கிறார். நம்மெல்லாம் இப்போ 2.5 வருஷத்துக்கு முதல் சொன்னேன், 23க்கு பிறகு கொஞ்சம் நல்லம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பௌர்ணமியில் பங்கு பற்றி அதனை தொடர்ந்து 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டு அந்த பூசை 3 மணிக்கு நடைபெறும். அதிலையும் பங்கு பற்றி நாங்கள் வரப்போகிற ஆண்டுகளில் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக வருவதற்கு நாங்கள் பல வருடங்கள் கடந்த 19 வருடங்களாக நம்ம குருநாதர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை இடைவிடாமல் பல யாகங்கள் யக்ஷங்கள் யபதியானங்களில் ஈடுபடுத்தி மக்களை மாண்புற வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டி கொண்டு வரோம். அதாவது கடந்த ரிஷிகள் காலத்தில் இப்படி துன்பங்கள் வந்தது, அவர்கள் ரிஷிகளை அண்டி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, உலகத்தில் தர்மம் குறையும் போது இப்படிப்பட்ட, அதாவது தர்மம் குறையும் போது உறவுகளுக்கிடையே விரிசல், உடம்பிலிருந்து உயிர் போகிறதுக்குரிய நோய் துன்பங்கள் ஏற்படும், நாடுகளுக்கிடையில் விரிசல், இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் இப்படி எல்லா இடங்களையும் விரிசல் ஏற்படுறதுக்கு காரணம் தர்மம் குறையும் போது அப்படி ஏற்படும். அப்படிப்பட்ட காலத்தில் தர்மங்களை தர்ம வழி காட்டுற ஒரு குரு வருவார். அப்படி அந்த வழியில் வரும்போது அந்த நாளில் அந்த குரு அவர்களுக்கு அந்த உலகத்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யாகங்கள் யக்ஷங்கள் செய்து தியான யபங்களில் ஈடுபடுத்தி வந்தார்கள். இப்போ நம்மெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தர்மம் செய்கிறமில்லை. அப்போ தர்மம் தலை காக்கும் அப்படின்னா தலையில் வர எல்லா யோசனை பிரச்சனைகள் துன்பங்கள் வறுமை சாக்காடு இதுகளிலிருந்து காப்பாற்றக்கூடியது தர்மம் ஒன்றுதான். அந்த தர்மத்தை நாங்கள் செய்கிறமில்லை அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள் செய்கிறமில்லை. என்னடனா, இப்போல்லாம் நாங்கள் ஒரு பிரச்சனையாக இங்கே வந்திருக்கிறோம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துன்பம். அப்போ அந்த குருவிட்ட வரும்போது எங்களுக்கு அவர் தியான யபங்களில் ஈடுபடுத்தி தர்மம் அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு உனக்குள்ளறிக்கு ஆன்ம சக்தி தர்மம், அதை நீ நினச்சி தியானம் பண்ணு தபம் பண்ணு அப்படின்ட்டு சொல்ற சொன்ன உடனே எங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் நடைபெறுது. கடந்த ரிஷிகளெல்லாம் தபத்தில் ஈடுபடுத்தி தபத்தின் மூலம் இந்த அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் அந்த உயர்ந்த ஆத்மசக்தி விழிப்படங்கி உயர் பேரின்பமாக இறை இன்பத்தை தொட்டு அனுபவிச்சு ஞானம் பெற்று அறிவு பெற்று உலகத்தில் தர்மம் செய்ய வச்சு கிருஷ்ணன் முதல் ராமபிரா முதல் சகல ஞானிகளும் வழிகாட்டினார். அப்போ இந்த தர்மம் குறையும் போது எங்களுக்கு அதுதான் நம்ம ஔவையார் சொல்லியிருக்காரு, அறம் செய்ய விரும்பு 60 சினம். அறத்தை நீங்கள் நினைச்சாலே உங்களுக்கு சினம் ஆறுது அப்படின்னு சொன்னால் அந்த ஞானிகள் அந்த நாளில் அந்த அறத்தை நீங்கள் நினச்சி தவம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி நம்மளிக்க எதிர்மறையான பல காலங்கள் நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள்லேருந்து வெளியே வாரத்துக்கு வழிகாட்டினார்கள். அப்போ அந்த தர்மம் செய்தால் பாருங்கள் எங்களுக்கு தடைகள் எல்லாம் இல்லாமல் போகும், எங்களுக்கு வர வேண்டிய பாருங்கள் எல்லா பொருட்களும் எனக்கு வந்து சேரும், அந்த பொருட்களை வச்சு வாழ்வதற்குரிய அந்த பாதுகாப்பும் அந்த தர்மம் கொடுக்கும். ஆனால் அதை செய்ய விடுதில்லை அப்படின்னு சொன்னால் தர்மம் குறைந்து இப்போ எங்களை பாருங்கள் உறவுகளுக்கு இடையில் நம்ம பிரிவு
உயிர் பாருங்க, இந்த உடம்பு விட்டு போற அளவுல பாருங்க, அது வேதனைப்படுத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது. இனங்களுக்கிடையே நாடுகளுக்கிடையே எல்லாத்துக்கிடையிலையும் பாருங்க, அந்த துன்பத்தை உண்டாக்குறேன். நான் தர்மம் குறையும் போதுதான் அந்த வாழ்க்கையில் அப்படி ஏற்படுறேன். அடியேன் பாருங்க, ஒரு காலத்துல என் குருநாதர்கிட்ட சரணடையும் போது நான் வெளிநாட்டில இருந்து நான் வந்தேன். அப்ப நான் மச்சம் எல்லாம் சாப்பிட்டேன் ஒரு காலத்துல. அப்போ என் குருநாதர்கிட்ட நான் போய் அவர் இருக்கும்போது, நான் பின்னால் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பின்னால் அது பெரிய ஒரு பாருங்க, ஒரு பெரிய ஒரு வாக்கியம். நாளைக்கு பாருங்க, வெள்ளிக்கிழமை நாங்கள் மச்சம் சாப்பிட்றோம்ல, வியாழக்கிழமை நாங்கள் சாப்பிட்ட வயிற்றுக்குளறிக்கு, சனிக்கிழமை சாப்பிட்றதுக்கு வீட்டு பிரிச்சுக்குளறிக்கு, நாளைக்கு வெள்ளிக்கிழமைப்பா அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பாருங்க, திடீரென்ன பாருங்க, மன அடிமனத்தில் ஒரு அடி ஒன்று விழுந்தது. என்னென்னுச்சுன்னா, ஒரு காலத்தில் இது இல்லாமல் இருக்கலாத அளவுக்கு நாம் இருந்தனாம. அன்று என்னுடைய குருநாதர்கிட்ட அண்டி நான் உபதேசம் கேட்கும்போது அந்த ஆள் மனத்தில் ஒரு அடி ஒன்று அடிச்சமாயிருந்து, அண்டு புள்ளா பாருங்க, அந்த உபதேசம் முடிஞ்சு வீடு போகும் காட்டிலும் எனக்கு யோசிச்சேன், இதில் இருந்து எப்படி வெளியே வாரன்னு சொல்லி. என்னுடைய மனைவிட்ட பாருங்க, அவ சொன்னா, எல்லாரும் நம்ம சாமித்தை என்னவோ கேட்டு வராங்க, நீங்க இதையே யோசிச்சு வச்சு வாரீங்க அப்படின்ட்டு சொன்னான். அன்றிரவெல்லாம் பாருங்க, நான் யோசிச்சேன், இதுல இருந்து வெளியே வார, கண் இருந்தும் நம்ம குருடனா வாழ்ந்து விட்டோம். அவர் கணக்க இந்த நோவை பற்றி உபதேசம் பண்ணாரு. பின்னால இந்த நோவு எப்படி எல்லாம் வருமென்று அதுக்கு பிறகு உபதேசம் பண்ணக்குள்ள அது ஆள் மனத்துல நமக்கு பதிஞ்சுது. அப்போ அன்றிரவெல்லாம் நாம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க, இத்தனை வரல, அடுத்த நாள் காலையில் பின்னேரம் 5 மணிக்கு வகுப்பு அவர் உபதேசம் பண்ண போகிறார். அங்கே நாங்கள் போய் ஒரு ஸ்கூலில் பாருங்க, பாடசாலையில் வீட்டு வேலை செய்யாத புள்ள பின்பக்கத்தில் பின்னுக்கு பின்னால் போய் தான் இருப்பா, என்னென்னு சொன்னால் அந்த மாஸ்டர் அடிப்பாரண்டு. அதே மாதிரி பாருங்க, நான் பின்னால் போய் தான் இருந்தேன்னு சொன்னால் ஒரு வெக்கம் மாதிரி ஒரு ஆழ்மனது. நம்ம குருநாதர் உபதேசம் பண்ணார் பாருங்க, நம்ம டேஸ்ட் வரக்குள்ள ஆன்ம சக்தி பாருங்க, நம்ம டேஸ்ட் ஆன்ம சக்தி வளரும் போது நமக்கு எது தேவையில்லையாதோ அதெல்லாம் தானாக விடுபடும், நமக்கு எது தேவையோ அதெல்லாம் பாருங்க வந்து சேரும். ஆனால் நாங்கள் எதையும் விடையுமேலா எதையும் எடுக்கலா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஒரு சூழலில் பாப பாருங்க, நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே உருவம் எடுக்கிறோம். எங்கள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுக்கு பாருங்க, எனக்கு அம்மா அமைகிற சூழல் அமைகிற ஊர்கள் அமைகிற பாருங்க, என் மனைவி அமைகிற எல்லாம் அமைகிறேன்னா எங்கள் கர்வம் எனக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். அது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் பாருங்க சுவாசிச்சோனும் பாருங்க, கண்ணால் பார்க்கணும், அந்த சூழலை காதால் கேட்கணும், சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நாங்கள் எதையும் பாருங்க, நாங்கள் விடையும் மேலா எதையும் நாங்கள் எடுக்கையும் மேலா. இப்போ எல்லாம் பாருங்க, எங்களுக்கு எல்லாம் கஷ்டம், ஒரு 10,000 வேணுமெண்டா எடுக்கலாமா எடுக்கலாம், யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு தள்ளி விடலாமா விழுங்கல. ஏன்னு சொன்னால், இந்த ஆன்ம சக்தி வளர்ந்தா தர்மம். அர்ஜுனட்ட பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, தர்மம் நான் உனக்கு பக்கத்திலே இருக்கேன், நீ அங்கே பார்த்து பீஷ்மர் எல்லாரையும் பார்த்து பாருங்க சலனமாகி சோர்ந்து போய்த்தா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி, நாங்கள் பாருங்க எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்கிறார் பாருங்க பரமாத்மா. அவரை விட்டு அதான் ராமகிருஷ்ணர் சொல்லிக்கான, உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உனக்கு உணர்வற்ற நிலையை உண்டாக்குற பாருங்க, என்ன இந்த பாவத்தை நீ செய்வியா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரம வச்சிருக்க. அப்போ அந்த பாருங்க, அவரை நாங்கள் நினைக்காம வெளியில் நாங்கள் பார்த்ததால தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையாக அர்ஜுனன் சோர்ந்த மாதிரி நாங்கள் சோர்வாக வந்திருக்கிறோம். அப்போ இதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன குருதேவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க அன்று வாழ்ந்தவர்கள். இதுக்கெல்லாம் பாருங்க இலகுவாக பாருங்க, ஏனண்டா எங்களுக்கு 5 கருவிகளை உண்டாக்கியிருக்காரு. கண் பார்த்து அறிகிற, காது கேட்டு அறிகிற, மூக்கு நுகர்ந்து அறிகிற, வாய் டேஸ்ட் பண்ணி அறிகிற, பாருங்க தொட்டு உணர்ச்சி. இந்த 5 மூலம் 5 பாருங்க, வெளியில இருந்து என்னென்ன தேவையோ என்னென்ன தேவையோ அதை எடுத்து பாருங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும். கீழே பாருங்க என்ன சித்த மனத்தில் என்ன சேவ் பண்ணி வைக்கும். அது பின்னால் பாருங்க தர்மம் குறையும் போது சிச்சத்தில் நீங்கள் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரிதான் எங்களுக்கு துன்பங்கள் நோய்கள் ஏற்படும். அப்படி அறிந்த பாருங்க அவர்கள் திடீரென நீ தபத்தில் போயிடலா. இதை தான் நம்ம பாருங்க ஞானானந்த கிரி சுவாமி சொல்லுங்க, 5 பேர் வாழ்கின்ற வீடு
அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரி லெமன் வந்தா காடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏனண்டா இந்த அஞ்சு கருவிகள் மூலம் பாருங்க, இது உலகத்து பக்கம் சார்ந்து இருக்கிற இது, இந்த அஞ்சு பேர் பாருங்க வாழ்ற வீட்டுக்குள்ள தான் பாருங்க ஆறாவது அறிய மனத்தறிவு ஆழ்மன் அது உனக்குள்ள இருக்கு. இந்த அஞ்சு பேர் வாழ்கிற இதில் உன்னை பாருங்கள் அறிவாக வாழ்ந்து துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு விடமாட்டார்கள். நீ ஒரு குருவை சரணம் அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு இந்த அஞ்சு கருவி. இந்த உலகத்தில் எல்லாரும் பாருங்கள் அஞ்சு இயக்கணம் அஞ்சு கருவிகள் தான் எனக்கு கேட்குது, கண் காது மூக்கு உணர். அப்போ அந்த அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு அறிவான ஒரு பொருளண்டை தேடு. ஞானிகள் பாருங்கள் இந்த அறிவான பொருளை தவத்தின் மூலம் தேடினார்கள். அந்த அறிவான பொருள் பாருங்க என்னடா, அதான் பேரறிவு. இது சிற்றறிவு, அது பேரறிவு ஆன்மா. அப்ப அந்த அறிவை கொண்டு இந்த சிற்றறிவான பாருங்க இந்த உலகத்தில் நீ துன்பங்கலமாம எல்லாத்தையும் எது தேவையோ அதை எடுத்து எதை கழிக்கணுமோ அதை கழிச்சு வாழக்கூடிய அந்த பெரிய ஒரு தன்மை உனக்கு ஆறாவது பாருங்க அந்த அறிவு பகுத்தறிவு ஐயா ஆறாவது மனத்தால் அறிகிற அந்த ஆறாவது மனத்தில் உனக்கு இந்த அஞ்சு மூலம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் மூடுபட்டிருக்கப்பா. நீ அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கா. உன்னை எப்பவும் பாருங்க இந்த உலகத்திலிருந்து கர்மாக்களை செய்ய வச்சு பாருங்க எதையும் அனுபவிக்காமல் நோப்பட்டு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க இந்த அஞ்சு பேரும். நீ ஒரு குருவை சரணடைஞ்சி இந்த பாருங்க இந்த அஞ்சு பேரை கடந்து இந்த அஞ்சு பேர் செய்த கர்மத்தை கடந்து என்னோட நீ தொடர்பு கொண்ட என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாருங்க நான் எப்படி இந்த உலகத்தில் பாருங்க கடமையாற்ற வந்து எந்த கர்மாக்களும் என்னை பாதிக்காமல் பாருங்க கடமையாற்றணும் அது மாதிரி நீ ஆற்றலாம் அடிச்சுனா அப்படின்னு சொல்லி கீதையில் கண்ணன் சொல்லிங்க. இதே மாதிரி பாருங்க அவர் போன உடனே சொன்னார் பாருங்க எதையும் நாங்கள் விடையுமேலா எதையும் நாங்கள் எடுக்கலாம். இது வளரக்குள்ள பாருங்க எது தேவையில்லையோ அதெல்லாம் நம்மளை விட்டு போகும் கர்மாக்கள், எது தேவையோ அது ஈர்க்கப்படும். இன்று நாங்கள் உலகத்தில் போல பணம் பொருள் சகல எல்லாம் பெற்று வாழ வேண்டிய நாங்கள் அறிவு மூலம் எதை நாங்கள் ஈர்க்கணுமோ எதை நாங்கள் விடணுமன்ற தன்மை பாருங்க இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு பாருங்கம்மா அப்படி இது மாதிரி கூட சாம்பார் மாதிரி போய் எதையும் பாருங்க வாழ முடியாத அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு குரு நமக்கு நிச்சயம் வருவார். ஏன்னா இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் வெளியே தெரியும், ஆறாவது தெரியாது. இந்த கடவுளை மறந்து தர்மத்தை மறந்து வெளியே உலகத்தில் வேதனைப்பட்டு மக்கள் அழியும் போது மக்கள் வேதனைப்படும் போது பொருளாதார பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் இப்படி எல்லா நோய்கள் வேதனைப்படும் போது ஏதோ ஒரு மூலையில் பாருங்கள் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வருவார். அப்படிப்பட்டு வந்தவர் தான் என் குருநாதர். அப்போ இந்த கலியுகத்தில் பாருங்கள் மிக இலகுவாக இயந்திரமயமான இந்த உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள் அன்று வாழ்ந்தவர்கள் அன்பாக வாழ்ந்தார்கள், உறவுகள் இடையிலையும் துன்பங்கள் வரல, நோய் வரல, நாடுகளுக்கு இடையிலையும் பாருங்கள் சமூகங்களுக்கு இடையிலையும் மதங்களுக்கு இடையிலும் எல்லாத்துக்களையும் பாருங்கள் அன்பாக வாழ்ந்தார்கள் எல்லாரும். ஏனண்டா தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள். இன்று தர்மத்தில் விட்டு நாங்கள் வெளியே போகும்போது பல வேற்றுமைகள் துன்பங்கள் வேதனைகளுக்கு பின்னால் பாருங்க எங்களை அடிமைத்தனம் வாழ்க்கையில் நாங்கள் துன்பங்கள் கலந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க மகாபாரதத்தில் கடைசி யுத்தம் நடக்கிறதுக்கு மகாபாரதத்தில் கர்ணன் வரப்போறாரு. அதுக்கு பாருங்க சல்லியன் பாருங்க ஆயிரம் யானைகள் கொண்ட பலங்கொண்டவர் கர்ணன் புக சூரிய புத்திரம் மகாசக்தி படைத்தவர். அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்கிறாரு பாருங்க தர்மர் அவருக்கு தான் தெரியும் பாருங்க நாளைக்கு கிருஷ்ணா பாருங்க ரெண்டு பேரும் பாருங்க என்னென்று நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறார். அப்படி பெருசா இது ஒன்று. அப்போ அவர் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னா நாளைக்கு எங்களுக்கு தான் தர்மன்னா வெற்றி என்ன என்னண்டா ரெண்டு பேரும் கோபக்காராக்கள் கோபமும் சேர்ந்து ஒரு நாளும் வெற்றி அடையாது அப்படின்ட்டு. இதை நல்லா கேளுங்க நம்ம பாருங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எது நமக்கு இருந்தாலும் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இப்போ நாங்கள் பாருங்கள் எதிர்மறையான விஷயம் எங்களை வேதனைப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்த அந்த எதிர்மறையான விஷயத்தை நாங்கள் கடக்காமல் இப்போ நம்ம எது செய்தாலும் வெற்றி அடையலாமா? வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அதை நாம் கடக்காமல் எப்படி வெற்றி அடையுமா? அதை யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள் தர்மர் ஜோதிச்சார் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் மிக பலசாலிகள். ஆயிரம் யானை பலங்கொண்டவர் சல்லியன் பாருங்க மிக சக்தி வாய்ந்தவர் கவச குண்டலம் கூட பிறந்து சூரிய புத்திரன் பாருங்க சூரியனுடைய மகன் கர்ணன் கொடைபாளி. ஆனால் பாருங்க கிருஷ்ணர் சொல்றா அவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க முற்கோபக்காராக்கள்
ரெண்டு கோபமும் வரும்போது பாருங்க அங்க வெற்றி பெறையிலா எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பாருங்க தர்மம் இருக்கு அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடிய இரவெல்லாம் அவருக்கு யோசனை, நம்ம யோசிச்ச மாதிரி நாளைக்கு எப்படிடா சாமித்தை போறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த எதிர்மறையான விஷயம் பாருங்க, இப்ப ரெண்டு பேரும் அரசன், எவ்வளவுதான் அரசனா இருந்த எவ்வளவு சக்தி வாய்ந்தாலும் பாருங்க அந்த எதிர்மறையான பாருங்க அந்த கோபம் பாருங்க தங்களை பாருங்க அழிச்சு விட்டுது, நிற்கதியாக்கி போடுது. நிதாயுத பாணியா இருந்து பாருங்க கிருஷ்ணன் எனக்கு துரோகம் பண்ணித்தான் அப்படின்னு சொல்லி கர்ணம் போய் பாருங்க சூரியபாமன்ட்ட சொல்றாரு. கிருஷ்ணன் பாருங்க தர்மத்தின் பாருங்க இவர், ஆனா என்ன நிற்கதியா இருக்கும் போதே பாருங்க நான் சும்மா அப்படி நிற்கும் போதே எந்த இதுவும் இல்லாமல் நிற்கும் போது இப்படி செய்தான் சூது செய்துட்டான் தரும் அப்படின்னு சொல்லி சூரியபாமன்ட்ட அப்பாட்ட போய் சொல்றாரு. பின்னால ஆறு கர்ணன், அப்ப சூரிய பகவான் சொல்றார் என்னன்னு சொன்னா கிருஷ்ணன் பாருங்க எதுக்கு சரியாத்தான் நடக்கும், அவன் பிள்ளைய நடக்க மாட்டான் சொன்னா கிருஷ்ணன் வந்திருக்கான் பாருங்க விசேஷ தர்மம், அவன் நீ சாதாரண தர்மத்தை கடைப்பிடிக்கிற உன்னிட்ட பாருங்க ரெண்டு தரம் வந்து உன்னை கூப்பிட்டவன் விசேஷ தர்மம் என்னென்னு கூப்பிட்டவன் சொன்னா எந்த பக்கம் பாப்பாண்டு நீ என்ன செய்யணும் உண்டு அகங்காரத்தால செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தான் இருக்கிறேன் நான் வரமாட்டேன் நீ சொன்ன அந்த தர்மம் சாதாரண தர்மம். கிருஷ்ணன் வந்தானண்டா அவன் விசேஷ தர்மம். நீ கிருஷ்ணன் பக்கம் சரணாகதி அடைஞ்சிருந்தா இப்படி நீ நோப்பட்டு பாருங்க மோட்சம் அதாவது சொர்க்கம் போக தேவையில்லை, உன்னை நோவு இல்லாமல் போக்காட்டுறதுக்கு தான் அவன் பாருங்க ரெண்டு தரம் வந்தான். பின்னாளில் பாருங்க உங்களோட தாயை அறிய வைக்க நீ பெரிய ஒரு ஆள் பெரிய ஒரு வம்சத்தாள் என்று தாயை அனுப்புனான். உன்னுடைய கர்வம் பாருங்க சாதாரண தர்மத்தை என்னடனா நீ கோபம் குரோதங்கள் இருந்ததால துரியோதனண்ட பக்கம் போய்த்தா. இப்போ நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க நமக்கெல்லாம் எதிர்மறையான சிந்தனை தானே அந்த பக்கம் நம்புவோம், ஆன்மீகம் சரி என்று சொல்லுவோமா பிழையே என்று தான் சொல்லுவோம், ஏன்னா அந்த பக்கம் சார்ந்திருக்கணும். அது மாதிரி அவன் அந்த பக்கம் சார்ந்திருந்ததால எவ்வளவுதான் தர்மம் செய்திருந்தாலும் நீங்கள் சொல்ல பாருங்க அடுத்த கேள்வி பாருங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினமணின்னா இவன் அறமெல்லாம் செய்தவன் தானே பாருங்க ஏன் காப்பாற்றவில்லைன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். அறம் செய்தவரை போய் ரெண்டு தரம் கூப்பிட்டார், மூன்றாவது தரம் அவங்க அம்மா அனுப்புனார், ஆனால் இவர கர்மம் விட இல்லை. அதனால பாருங்க நோப்பட்டு தான் பாருங்க என்ன சொர்க்கத்துக்கு போனார் ஒழியே அவர்கிட்ட பக்கம் நான் போயிருந்தா நோவில்லாமலே என்ன சொர்க்கத்துக்கு உன்னை கொண்டு போயிருப்பான். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்ட்டு சொன்னார். அடுத்தது மிருகண்டு மகரிஷி பாருங்க அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் எல்லா இடங்கள்லையும் போய் தவம் பண்ணுறாரு. அவருக்கு சிவபெருமான் பாருங்க கனவுல கேட்குறாரு உனக்கு பாருங்க நீண்ட ஆயுள் கொண்ட பாருங்க எல்லா தீய குணங்கள் கொண்ட ஒருவன் உனக்கு வேணுமா மகன் வேணுமா, நற்குணங்கள் எல்லா நற்குணங்களும் பணிவு எல்லாம் நிறைந்த புள்ள வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க ரெண்டு பேருக்கு. அப்போ அவர் சொல்கிறா பாருங்க ரெண்டு பேரும் தீய குணங்கள் எல்லாம் கொண்டவனே மிஞ்ச நாளுக்கு பாருங்க கஷ்டப்பட்டு நொந்து நொந்து நிற்கிறத விட என்ன செய்கிறாங்க நற்குணங்கள் ஏன்டா அவர் ரிஷி நற்குணங்கள் நிரம்பியவர் தான் தேவை. 16 வயரை பார்க்கல அப்படின்னு சொன்னார். மார்க்கண்டேயர் பிறக்கிறார் 16 வயது மிருகண்டுக்கு. மார்க்கண்டேயர் பிறந்த உடனே என்ன செய்கிறார் பாருங்க மிருகண்டு மகரிஷி இவரை எல்லா ரிஷிகள்கிட்டையும் பாருங்க ஆசீர்வாதம் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், எல்லா பெரியாக்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். அப்போ ஆசீர்வாதம் போனால் எல்லாரும் என்ன செய்வாங்க நீங்கள் காலில் விழுந்து ஆடுன்னு பாருங்க நம்மெல்லாம் பாருங்க முதல் அம்மா அப்பாவை நாங்கள் காலில் விழுந்து கும்பிடணும் அம்மா, ஏன்னா அவன் நம்மளை இந்த உலகத்தை கொண்டு வழிகாட்ட வந்த முதல் குரு அதான் தாயே நமக, அடுத்தது எங்கள் அப்பா தந்தையே நமக, அடுத்த பாருங்க சர்க்குரு, இந்த மூன்று பேரையும் பாருங்க நாங்கள் காலில் விழுந்து கும்பிடுவோம். அதுக்கு பிறகுதான் தெய்வம், தெய்வத்தை காட்டுறவர் சர்க்குரு, அவர் காட்டாடி நமக்கு தெய்வம் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ மூன்று பேரையும் நாங்கள் பாதத்தில் விழுந்தவொடனே அவங்க ஆசீர்வாதம், இன்னொரு ஆள் நாங்கள் பாருங்க நாலாவதா நாங்கள் ஒரு ஆளை கும்பிடணும், வயதில் மூத்தவர்கள் பாருங்க அவர்களை காலில் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன ஏனென்று சொன்னால் இந்த பாதம் பல இன்பங்கள் துன்பங்களை கடந்து வந்த பாதம், இந்த வயதில் மூத்தாக்கள் தானே பல இன்ப துன்பங்களை கடந்து வந்த பாதம், அந்த பாதத்தை நீ கும்பிட்டா நீ வரப்போற பாருங்க நீ சின்னால் வரப்போற பல இன்ப துன்பங்களை இந்த கர்மம் சந்திக்க வேண்டி வரும், அதனால இவங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும், அதனால தான் எங்க அம்மாக்கள் எல்லாம் எல்லா அம்மாக்கள் என்ன வயசு போன உரை விழுந்து கும்பிடுங்க இப்ப நம்ம கும்பிடுறோமா, அதனால தான் சிக்கல்.
வயது போனவர்களை மதியுங்கள் என்று சொன்னா இந்த உங்களை அவர்களை மதிக்கவில்லை. இந்த பாதம் பாருங்க, கல் முள்ளு பல வேதனைகளை கடந்து வந்த பாதம். நீ இப்ப பல துன்பங்கள் வேதனையில கடந்து போறதுக்கு இருக்கா, அதுல அந்த பாதங்களை விழுந்து கும்பிடுங்க. அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீ நல்லாரியப்பா, எந்த துன்பம் வந்தாலும் நீ பாருங்க வெற்றி அடைஞ்சி போவாய், அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் பாருங்க, ஒரு ஆள் அடிச்சிருந்தாலும் கோபக்காரன் அவன் பாதத்தில் விழுந்து பாருங்க, அவன் பாருங்க உடனே ஐயோ எழும்பப்பா நான் தெரியாம செய்த அப்படின்ட்டு பாருங்க. ஏண்டா இறைவன் நம்மளுக்கு எல்லா மனிதனும் கொடுத்துருக்கேன்டா, நீங்க யாருக்கு காலில் விழுந்தாலும் உடனே பாருங்க அவன் எழும்பினும், ஐயோ நான் தெரியாம உனக்கு செய்தேன் அப்படின்ட்டு. அதனால் பாருங்க, மிருகண்டு என்ன செய்தார்டா, தன்னுடைய மார்க்கண்டையர எல்லா ரிஷிகள் பாதத்திலையும் கூட்டி போவார். எல்லா இடங்களும் கூட்டி போன உடனே பாருங்க, நற்குணங்கள் நிரம்பியவர், எல்லாருடைய ஆசீர்வாதம் பாருங்க. 16 வயதில் மரணத்தையே பாருங்க வெளில வச்சு போடுதான்டா இந்த ஆசீர்வாதம். ஆனால் பாருங்க, 2 அரசர்கள் பாருங்க, சல்லியனையும் இதுகளையும் பாருங்க, எல்லாம் இருந்தும் சூரிய பகவானுக்கு பிறந்தும் அந்த தீய கோப குணம் பாருங்க இடையிலேயே அழிக்க வச்சுது. இது ரெண்டுக்கு தான் வித்தியாசம், அதுக்கு தான் உங்களுக்கு உபதேசம் பண்றோம். அப்ப இது ரெண்டு இதுல பாருங்க, எது நம்ம மரணமே அவருக்கு பாருங்க நிச்சயிக்கப்பட்ட மரணத்தையே இந்த நற்குணங்கள் பாருங்க ஆசீர்வாதங்கள் அவரை பாருங்க மரணத்திலிருந்து பின்னால வாரத்துக்குரிய அறிவை கொடுத்து அவரை தவம் பண்ண வச்சு பின்னால பாருங்க நீண்ட ஆயுள் என்றென்றும் 16 வயது என்று சொல்லி உலகம் போற்றும உலகம் செய்து போட்டாங்கன்னா, அப்ப நற்குணங்கள் நிரம்பிய அதான் சொன்னாங்க அன்று, நல்லாரை நாடு அல்லாரை வெறுக்காதே அப்படின்னு சொல்லிக்காங்க ஞானாந்த குரு. அப்ப நல்லவர்களை நீங்க அடிக்கடி நாடி இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் நற்உபதேசங்கள் சச்சங்கங்கள் இப்படியான யாக தியானங்கள்ல பாருங்க நாங்க ஈடுபட்டு வருவோமானால் எங்களுக்குள்ளிக்க தெரியாமல் செய்த கர்மவினைகள் மார்க்கண்டேயருக்கு 16 வயதுல மரணம் அன்றிருந்து அவருக்கு தெரிஞ்சுது. எங்களுக்கு எந்த நேரத்தில் எம தர்மராஜா ஹார்ட் அட்டாக்காயும் வரலாம், நித்திர கண்ணலையும் வருவான், சுனாமியா வரலாம், எதாலையும் வரலாம். எம தர்மராஜா எங்களுக்கு தெரியாது, ஏனண்டா நாங்கள் அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாருங்க தெரியாமல் அவர்களை பாருங்க எப்பவும் பாருங்க துன்பங்கள் கிட்ட வரலாம், மரணம் நவிக்கலாம் என்றுதான். நீ நல்லார் உன் குருவை நாடு அப்படின்னு சொன்னார். நீ நற்குணங்களால் நிரப்பப்பட்ட என்று சொன்னால் உனக்கு சற்குரு உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்பா அப்படின்னு சொன்னார்கள். நற்குணங்களால் ஆறு நிரப்பப்படுறார்களே அந்த நற்குணங்களும் முழுமையான வெளிப்பாடு தான் பக்தி. அந்த பக்தி வரும்போது சற்குரு உன்னை தேடி வருவார் அப்பா அப்படின்னு சொன்னார். முழுமையாக உன்னுடைய மனம் பாருங்கள் நற்குணங்களால் நிரப்பப்படும் போது அதிலிருந்து வெளியே வாரதான் பக்தி, அந்த பக்தியிலிருந்து வெளியே வாரதான் ஆன்மீகம். அந்த பக்தியால் மட்டும்தான் அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் இந்த ஆன்மா ஆன்மீகம் உனக்குள்ள வெளியே வரும். நீ மனித உருவில் மடமாடும் கடவுளாக வாழலாம், ஏனடா உனக்குள்ள இறைத்தன்மை வந்துடும். நல்லா யோசிப்பாருங்க, எல்லா இறைத்தன்மை பெற்ற ஞானிகள் முகமெல்லாம் உண்டா இருக்கு, கோபக்காரர்கள் பாருங்க முகமெல்லாம் உண்டா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப இறைவன் பறந்திருக்கிறவர் பாருங்க எங்களுக்குள்ளேயும் பாருங்க அடங்கி ஒடுங்கிருக்க அந்த தன்மை அந்த இறைத்தன்மையோடு நாங்கள் தொடர்பு கொண்டு தவண்டா நாங்கள் பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளா நாங்கள் வாழ்வோம். அதனால தான் மனு ஈசன் அந்த ஈசனுடைய அன்பு அன்பு என்ன என்னன்னா நம்ம சாதாரண அன்பு இல்லை, அது கொடுக்குற இறைவன் பாருங்க எதையும் எதிர்பார்க்க கொடுக்குற. நீங்கள் இன்றைக்கு பாருங்க ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நான் பெருசாக வரணும் நான் மட்டும் உழைக்கணும் என்று நீங்கள் செய்தால் அவங்களுக்கு காசு பணம் வரும், ஆனால் அவங்களுடைய கர்மாக்கள் போகாது, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம் பாருங்க, இதனால் உலகத்துக்கு நன்மையெல்லாம் செய்ய போகிறோம், நல்ல விஷயங்களை செய்ய போகிறோம், நல்லதெல்லாம் இது பண்ண போகிறோம். நம்மளை தொழில் செய்யும் போது பாருங்க எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவர் தான் கடவுள், இந்த பிரபஞ்ச சிருஷ்டியன்டா எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குறார், அள்ளி அள்ளி கொடுப்பார் பாருங்க, கர்மாக்களும் போகும் நிம்மதியாக இருக்கலாம். யார் ஒருவர் சுயநலமாக வாழ ஆரம்பிக்கும் போது எல்லா பொருட்கள் வந்தாலும் ஆனால் இங்கே கர்மா போயிருக்காதனால நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார். கேட்டு பாருங்கள் எல்லாருக்கும், ஏன் பாருங்க எந்த இதுவும் இல்லாமல் ஞானிகள் ஒருவரத்தை குந்தித்து இருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் நிறைந்தவர்கள் பாருங்க ஏன் அவர்களை நோக்கி போகிறார்கள், அவர்கள்ட்ட ஒன்றுமில்லை பாருங்க, ஒன்றுமில்லாதவன் சூரியன். ஞானிகள் பாருங்க ஒரு கோமணத்தோடு அப்படியே இருப்பார்கள், அவர்களை நோக்கி நாங்கள் பாருங்க எல்லோரும் பெரிய எல்லாரும் போகிறோம்.
அலெக்சாண்டர் போனாராம் அவர் பாருங்க எல்லா இமயம் முதல் குமரி வரை எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் நிம்மதி இல்லையே. ஆனால் நீங்கள் பாருங்க ஒரு கோமணத்தோட ஒரு பாருங்க குப்பைக்குள்ளே இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம். அலெக்சாண்டா உன்னுடைய மனத்தை வெல்லாத மட்டும் எதுவும் வெற்றியே இல்லை. நான் சொன்னேன் நாங்கள் மனத்தை பாருங்க நாங்கள் இப்போ துன்பம் ஏதோ ஒன்றும் செய்ய விடாமல் தான் வந்திருக்கோம். இதுக்கு பிறகு பாருங்க நாங்கள் இதை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் எது செய்தாலும் வெற்றி பெறுமா? எங்களுடைய மனதை பாருங்க எங்களுடைய கர்ம வினைகளை வெற்றி அடைவதற்கு தானம் பண்ணுங்க பாருங்க தவம் பண்ணுங்க. தவத்துக்கு பிறகுதான் நீங்க தானம் பண்ணலாம். ஏனென்னா நீங்க இப்ப தானம் பண்ண முடியாது. என்னன்னா உங்களை தானம் பண்ண விடாமலும் உங்களை சாப்பிட விடாமல் துன்பப்படுத்துகிற ஒரு ஆள் பக்கம் நாங்கள் சாந்திரிக்கோம். நீங்கள் தெய்வீக பக்கம் சாரணும் சொன்னால் அந்த தெய்வீக தன்மை பெற்ற ஒரு குருவை நாங்கள் சரணடையணும் சொன்னால் அந்த குருவை நாங்கள் இந்த கண்ணால் பார்த்தா நடக்காது. பாருங்கள் கண்டுபிடிக்கலா என்ற கடவுள் ஞானிகள் சித்தர்கள் யோகி எல்லாரும் உள்ளுக்குளறிக்காள் தான் பாருங்கள் வெளியே அவங்களுக்கு பாரு எந்த வேஷங்களாலையும் கண்டுபிடிக்கலாம். அவர்களை கண்டுபிடிக்கிறேன்னா அவர்கள்கிட்ட போய் நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய மனம் அமைதியாக சரியான சத்குரு கிட்ட போய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல கலந்து வருதுதான். அவர்தான் இறைவன் இந்த உலகத்தை படைச்சவர் அப்படின்னு அவர்தான் சத்குரு. பாருங்க அவரை ஏனண்டா எங்களுடைய அஞ்சு அறிவை கடந்து மனத்தால் அறிகிற அறிவு அந்த மனத்தால் அறிவு பாருங்க போனுடைய அமைதி தன்மை எங்களுக்கு ஏற்படும். ஒரு பணிவு நல்லா யோசிச்சு பாருங்க இந்திரன் தன்னுடைய மகனை அர்ஜுனை காப்பாற்றுவதற்காக சீனலமாக கர்ணனிட்ட போறார் பாருங்க அவர் கும்பிட்டு வெளியே வரக்குள்ள அன்றிரவு சூரிய பகவான் சொல்றார் நாளைக்கு பாருங்க இந்திரன் மாறு வேடத்தில் தன்னுடைய மகன் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்கு வரான் கர்ணா உன்னுடைய கவச குண்டலங்களை கொடுத்துறாத தோல்வி அடைஞ்சிருவாண்டு எலும்புனே சிரிக்கிறாரு. எங்க அப்பா எந்த சுயநலமும் இல்லாம சூரிய பகவான் எல்லாருக்கும் கொடுக்குறவரு அது என்ன மகனுக்கு மட்டும் கொடுக்க வேணாண்ட ஒரு சுயநலத்தை சொல்லிட்டு போறாரு அப்படின்னு யோசிச்சார். நம்ம எல்லாம் என்னையும் எங்களோட அப்பா சொல்லிக்காரு விடிய எழுப்பி என்ன உண்டையும் கொடுத்துறாடி கரையும் கொடுத்துறாத பக்கத்தில் என்ன மனுஷத்தை சொல்லும். ஆனால் அவர் யோசிச்சார் பாருங்க எங்க அப்பா எல்லாத்தையும் கொடுக்குறவர் என்னை மட்டும் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி இந்திரன் பாருங்க அவர் காலையில் தியானம் முடிச்சு கர்ணன் வெளியே வரும்போது மாறு வேடத்தில் பாருங்க வயோதி வேடத்தில் நடுங்கிற மாதிரி வாரார் சிரிக்கிறார். யோசிச்சு பாருங்க சொல்றார் பாருங்க தள்ளாத வயத்தில் பாருங்க நீங்கள் எப்படி வா நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய கவச குண்டலங்கள் பாருங்க தள்ளாத வயதில் எந்த பெரிய ஆசை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாரு என்ன சூழ்நிலை பாருங்க தள்ளாத வயதில் பாருங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க எனக்கு சாப்பாடு ஒரு சத்து இல்லைப்பா என்னென்னா பால்மா வாங்கி தான் கேட்போம். தள்ளாடுற வயதில் பாருங்க எந்த பெரிய பாருங்க நீங்கள் பெரிய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ சுயநலம் இந்த பாருங்க கொடுக்குற ஆள்கிட்ட வரும்போது இந்த கர்ணகிட்ட வரும்போது இப்படி மாறுவேடம் போட்டு நீங்கள் வர ஒரு தேவையில்லையே நீ என்னன்னு கேட்டாலும் இல்லையண்டா கொடுக்குற ஆள்கிட்ட நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா கர்ணாண்ட எனக்கு தெரியும் தேவலோகத்து அதிபதி அடியேன் பூமியில் பாருங்க என்ன தேடி வந்தீங்க நான் அவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருந்தேன் என்ன தேடி என்னட்ட வாங்கி வரண்டா அவ்வளோ பாக்கியம் எனக்கு என்னத்துக்கு நீங்கள் அப்படி வந்திருந்தாலே நான் அள்ளி தந்திருப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறார் பாருங்க சுயநலமா தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு வந்தவர் ஆனால் பொதுநலமான கொடுக்குற கர்ணர்கிட்ட போனே கொடுக்குற எண்ணம் வந்தது. அதுக்காக தான் நான் சொன்னேன் சுயநலமாக பாருங்கள் நாங்கள் ஞானிகள்கிட்ட போனே பொதுநலமாகிய பாருங்க கொடுக்குற எண்ணம் எங்கள்கிட்ட வந்துடும். இதுதான் அந்த கதை விளங்குதா? அதனால் நாங்கள் பெரும் பாக்கியம் பாருங்கள் இந்த சோபகிருது ஆண்டில் மக்கள் உலகத்தில் எல்லா மக்களும் சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக 14ஆம் தேதி வரப்போகிற ஆண்டு பாருங்கள் அதில் எல்லாரும் இந்த பூசையில் வரப்போகிற 3 மணிக்கு ஆரம்பிப்போம் அந்த பூசையில் பங்கு பற்றி போகிறதுக்கு இந்த சித்திரை பாருங்கள் இந்த பௌர்ணமி பெரிய முக்கியமானது. இதில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம் அரிது அரிது மானலால் புறத்தல் அரிது அதில் மறிது கூன் குருடு செவிடு புகடு நீங்கி புறத்தல் அரிது அப்படியார் சொல்லிய அதில் மறிது மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அவதார புருஷர்களை சந்திச்சு அவருடைய கண் பாருங்க நல்லாரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நன்றாரு நல்லார் என்ன செய்தார்களோ அதில் பங்கு பெற்றவண்டா நாங்கள் இந்த உலகத்தில் நற்கதி பெற்று வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் தடையில்லாமல் பெற்று அறிவு மூலம்
எல்லாருடைய அன்பா பழகி என்னடா கொடுக்கிறவருக்கு பேர் தான் அன்பு. அதனால தான் சிவபெருமானுக்கு பாருங்க அன்பே சிவம் என்று அவர் நடுவே கொடுத்து கொண்டே இருப்பார். யார் தவம் பண்ணாலும் சரியா இருந்தாலும் உடனே கொடுத்துருவார். அதுக்கு பிறகு பாருங்க கிருஷ்ணர் வந்து கடங்கு அவதிப்பட்டு தான் அதை இல்லாமாக்குவார். யார் கேட்டாலும் கொடுத்துருவார் டக்குன்னு. அப்படி கொடுக்குற அதான் அன்பே சிவம். கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு. அதனால தான் மாறாமறிக்கும். நம்மளோட அம்பெல்லாம் மாறினும். நீங்கள் எல்லாம் ஒரு வடிவான ஆளை முடிச்சு தெரியலண்டா அவருக்கு பெரியம்ம நோய் வந்து முகமெல்லாம் கூட போயிருந்தா முதேசி தெரியாமல் முடிச்சு தரேன் அப்படின்ட்டு வந்துடும். அது அன்பு இல்லை. யோசிச்சு பாருங்க அன்பு எப்படி மாறினாலும் அன்பு மாறாது. இப்போ சிவபெருமா மாறிக்கிற கொடுக்குறத நீ ஒரு நாளும் என்ன கும்பிடல இவ்வளோ கூடாதுலாம் செய்யலான்ட்டு கேட்குறாரா உடனே பாருங்க எந்த பாருங்க ஆவி எந்த ஆளண்டே இல்லை அரக்கனா தவம் பண்ணோன்னு அள்ளி கொடுத்துருவா என்ன செய்யணும். அப்படிப்பட்ட கொடுக்குறவருக்கு பேர் தான் அன்பு. அப்போ நாங்கள் பாருங்க அப்போ கடவுள் பாருங்க எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு சட்டத்தில் வாழ்றாரு. கடமையை சரியாக செய்கிறவர் கொடுக்குறவர். அப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறோம் பாருங்க யோசிக்கணும். எங்களுக்கு பாருங்க நாங்கள் காலையில் எழும்பின உடனே ஒரு 9 தரம் உண்டான காயத்ரி மந்திரம் ஒரு 21 தரம் உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி கொஞ்ச நேரம் கண்ண மூடி தியானம் பண்ணி உங்களை விடாது தான் ஏன்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வேலையில் பென்ஷன் எடுக்காக்கள் சாதாரண ஒரு சின்ன உதாரணம் இந்த பென்ஷன் எடுத்தாக்கள் பாருங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்க வீட்டில் இருக்கிற குறைவு காரியாலயத்தில் தான் கூட 60 வருஷம் பாருங்க எங்கே இருந்திருப்பாங்க கூட காரியாலயத்தில் வீட்டில் வந்து படுக்கிற மட்டும்தான். அப்போ எது கூட மனதில் எது கூட இருக்கி காரியாலயத்தில் பென்ஷனாக வீட்டில் வந்தால் இருக்கேலா அப்படின்னு சொல்லுவாருங்க என்னென்னா ஒரு வேலையை பாருங்கள் ஸோ வாட்ச்மேன் என்ன பாருங்கள் பழைய ஆக்களை போட்டுருவாங்க செக்யூரிட்டியாக அப்படின்னு சொல்லுவாங்க எங்கன்னா குந்தி திருப்பி போக மாட்டேன் வீட்டில் இருக்க மாட்டான் வீட்டில் நடிக்க பாருங்கள் நித்திரோண்டு கிடந்தவன் பாருங்கள் வேலைக்கு போக மாட்டாங்க இந்த மனதில் வேலை அது யோசிச்சு பாருங்கள் எது கூட இருக்க வர இப்போ இல்லை நம்ம சொல்லலாம் பூசைக்கு வரையலா நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நேரம் இல்லைன்ற சாமானை கூட நாங்கள் நினச்சி வச்சிருக்கோம் அவர் விட மாட்டார். இதை நாங்கள் நினச்சி வச்சுருந்தா பாருங்கள் இங்கே வாரத்தான் போடுவார் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரத்துக்கு செய்வார் ஐடியா என்ற பேர் பெரிய சக்தி ஆன்மா. அப்போ தியானம் பண்ண வேண்டாம் பாருங்கள் மற்ற வேலையெல்லாம் சரியாக நடக்கும் வேண்டாம். நீங்கள் சரியாக செய்யக்குள்ள உதாரணம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த வேலையும் ஒரு 1500 ரூபாய்க்கு சம்பளம் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறேன்னு ஏன்னா சரியாக செய்தால் பாருங்கள் இன்னொரு 500 ரூபா மேலதிகமாக போட்டு தருவார் சரியாக செய்தா பாருங்கள் யார் கொடுக்குறார் கடவுள் தான் கொடுக்குறார். அவருக்கு கொடுக்க சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டாகி கொடுக்குறார். அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து வாழ்ந்தால் சரியாக கடமையாற்றும் போது நீங்கள் சம்பளத்துக்கெல்லாம் போட தேவை உங்களுக்கு சம்பளம் எல்லாம் போடப்படும் ப்ரொமோஷன் நடக்கும் சரியாக செய்யக்கூடாது தானாக நடக்கும் எல்லாம் விளங்குதா எல்லாம் தானாக ராண்சர் கிட்ட வரும் உங்களோட கர்மாக்கள் முடிய முடிய பாருங்கள் தவம் பண்ணிப்போக்குள்ள உடனே உங்களுக்கு வரும். எல்லாரும் பாருங்கள் உங்களை பார்ப்பாங்க எல்லா பட்டம் பதவி எல்லாம் தர்மம் கொண்டு உங்களை தேடி வரும். நம்ம தேடி போகத்தவன் உங்களை இந்த உலகமே கையெடுத்து கும்பிடும் பாருங்கள் அது சொல்லுமே அலெக்சாண்டர் உலகத்தில் எம்ஏ முதல் குமரி வர வண்ட உடனே ஒரு புல்லு குளறி காலத்தை போகிற என்னால் பாருங்கள் முடிவெடுக்கலா சாமி அப்படின்னு சிரிச்சார். அவர் எல்லாரும் சொல்கிறார் வாராரன் நான் ஏன் எழும்போனோம் அப்படின்னு அவரே எழும்போனும் பாருங்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரா பாருங்கள் இவர்கிட்ட தான் அவர் எதிர்பார்த்து வராரு. கச்சக்கட்டோட இருக்கிற ஒரு குரு பாருங்கள் அவர்கிட்ட இவர் எதிர்பார்த்து வராரு. அப்போ எழும்போணுமா அவர் வாரான்னு யோசிச்சு பாருங்கள் மணிமுடி தரித்த மன்னனே பாருங்கள் சரணடைஞ்சிருவார் பாருங்கள் அப்படின்னு சுவாமி சொல்வார். என் குருநாதர் அடிக்கடி சொல்வார் திக்கெட்டு அனாதையாக ஒரு ஸ்டேஜில் வேட்டி மாத்தேலாமல் இருந்தவர் அப்பா புண்ணியரண்டம் குருபக்தி குருபக்தி மங்காமல் பாருப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த குருபக்தியால் பாருங்கள் மணிமுடி தரித்த மன்னனே என்ற பாருங்க சரணடைஞ்சித்தான் புண்ணியரண்டம் அப்படின்னு. நம்மளல்ல குருவை அவ்வளோ பெருசப்பா கடவுளே காற்றவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சி இயக்குறது குரு அப்பா. அதான் தன்னை அறிஞ்சேண்டா உனக்குள்ள அந்தராத்மா அறிக்கை தான் குரு. உனக்குள்ளறிக்கவரை விட்டு நீ வெளியே போனத்தால் நீ வேதனைப்படுறா உலகம் பாருங்கள் கடும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன் காட்டுறதுக்காகத்தான் பாருங்கள் அவர் வெளியில் வந்திருக்காரு. அதுக்காக தான் ஆதிசங்கர் சொல்லுவார் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் அங்கே நிற்கிறார் வந்து என்னடா என்னை விட்டு வந்து எல்லா உலகத்து பக்கம் போய் வேதனைப்படுறான் காட்டுறதுக்காக உள்ளுக்குள்ளறிக்கால் பாருங்கள் காட்டுறதுக்காக மாயில் சிக்கிறவர்களுக்காக வெளியில் வந்து நிற்கிறார். உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ள இப்போ யாரு இப்போ வந்திருக்க வழியில் நீ காண்ற உள்ளுக்குள்ள தான் இப்போ வந்திருக்காரு. கண்ணன் சொன்னா பாருங்க என்னை நீ பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சா உனக்கு எது தேவையோ உனக்கு எது தேவையில்லையே எல்லாத்தையும் உன் வண்டியை நான் ஓட்டுவேனப்பா அப்படின்னு சொல்லி இந்த 5 கருவிகள் பாருங்க 5 புலங்களை வச்சு உன்னுடைய வண்டியை இந்த உலகத்தில் மாயையில் சிக்காமல்
துன்பங்கள வாழ்க்கை நான் வாழுவேன் உணர்வுள்ள என்னை உள்ளுக்குள்ள நினை அதுக்கு காட்டுறதுக்காகத்தான் ஒரு குருவா வாரார். இதைத்தான் என் குருநாதர் சொன்னார், புண்ணியரட்ன நீ எதையும் யோசிக்க தேவையில்லை, எதையும் உன்னால விடை மேலா எதையும் எடுக்க முடியாது, நீ என்னையே பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சி பாருங்க இந்த ஆன்ம சக்தி வளர்ந்து என் வளரும் போது நான் உனக்கு எது தேவையோ அதை இல்லாமாக்கி வர வர வச்சு எது தேவையில்லையோ அதை இல்லாமாக்குவேன் அப்படின்ட்டு உன்னுடைய கடமை எல்லாம் சரியாக செய்வனப்பா. இன்றைக்கு பாருங்க எல்லாத்தையும் கடந்த 19 ஆண்டுகள் ஒரு 10 நிமிஷமும் டைம் போகாமல் 4 மணியண்டா 4:50 வர்றோம் வியாழக்கிழமை. பாருங்க எல்லாம் கொரோனா வந்து 2 வருஷம் பாருங்க உலகத்தில் எல்லா பாருங்க ஆலயங்களும் பூட்டப்படுது, எங்கள் ஆலயம் பாருங்க பூட்டப்படவில்லை, மக்கள் தான் வரவில்லை, ஆனால் பூஜையில் அதே டைமுக்கு எல்லாம் அதே மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்க வார சாமானுக்கு பாஸ் கொடுத்து பாருங்க அங்கிருந்தே வர வச்சுட்டார் பாருங்க, எல்லாம் அவர் தான் செய்வார் நம்ம எல்லாம். என்னுடையனா நாங்கள் சரியான பாதையில் பாருங்க போகும்போது நாளை நேற்று இன்று நாளை என்று எதையும் யோசிக்க தேவையில்லை. என்னன்னா கடவுளே வந்து காட்டின வழி இந்த வழி, யோசிச்சு பாருங்க கடவுளே காயத்ரி சித்தராக ஸ்ரீமன் நாராயணனே பாருங்க மனித சரீரம் எடுத்து இந்த மண்ணில் வச்சு பாருங்க 50 செத் தூரத்தில் ஒரு 50 செத்து காத்தடிச்சாலே போகக்கூடிய தூரத்தில் வந்து பாருங்க எல்லா கர்மங்களையும் கடக்க வச்சு இது போட்டோவில் பார்த்து கும்பிட்ட மார்க்கம் இல்லை பாருங்க. கடவுளே அர்ஜுனனுக்கு வந்து காட்டின மாதிரி கண்ணன் கடவுளே வந்து பாருங்க காட்டின வழி, இவ்வளோ பெரிய வழி நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வழி ஏதோ பூர்வ என்பத்து புண்ணியத்தால் பாருங்க எல்லாருக்கும் நம்ம கிடைச்சிருக்கு. அதனால பெரும் பாக்கிய நீங்க பங்குவற்று. அதனால பாருங்க நாங்கெல்லாம் உங்களை எல்லாம் கெஞ்சுறேன்னு சொன்னா எல்லா துன்பங்களிலிருந்தும் இல்லாமக்கூடிய பெரிய ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம். அதை ஒரு குருவிட்ட பாருங்க நாங்கள் தீட்சியை பற்றி சொன்னோம், அவர்கிட்ட வந்து அதை எப்படி நாங்கள் புரோணம் ஒன்று பெற்று அதனை காலையும் மாலையும் பாருங்க ஒரு 9:30 நான் ஆரம்பிச்சு என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பென்ஷன் எடுக்கிற ஆள் உடனே நிற்க மாட்டார். இந்த கொரோனாவுக்குள்ளே என்னட்ட பாருங்க எல்லாரும் வெளியாக்கள் பெரிய பெரிய வேலை செய்தவங்க கோல் எடுத்தாங்க, வீட்டில் 3 நாளைக்கு மேலே இருக்கலா சாமி இதுக்கு என்ன செய்த அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவர்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுங்கிட்டு சொல்லலை, நான் அவங்க வேலை வேறவர் நீங்கள் தோட்டம் போடுங்க அப்படி தோட்டத்தில் கவனத்தை செலுத்தி வரக்குள்ளே 7 நாள் இல்லை 5 நாளைக்குள்ளே அவங்களுக்கு மனம் சரியாயிடுது. அப்போ நம்ம பாஸ்டாக இயந்திரமாக ஓடிக்கொண்டு உலகத்தில் கண்ணை மூடி தியானம் பண்ண விடாது, கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி பண்ணி வந்தவண்டா என்ன செய்யும் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நீங்கள் ஒரு குறிக்கோள் ஒரு பொருளை கவனித்து தியானம் பண்ணிவிருக்கும் அந்த கவனம் கூடும் போது இறைவனுடைய அருள் உங்களுக்கு வந்து முயற்சி திருவினையாக்க முடியும்னா 3 வினைகளை உங்களை கொண்டு சரியாக செய்வதற்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி கிடச்சிருக்கு என் குருநாதர் ஆசீர்வாதம் நல்லா இருப்பீங்க. அதாவது 14ஆம் தேதி 3 மணிக்கு புதுவருட சோபகிருத ஆண்டு பூஜை நடைபெறும் என்னென்னா அதுக்கு 1 மணிக்கு இருந்து மரத்து நீர் வச்சு முழுவாங்க, அதுக்கப்புறம் 3 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்து பூஜை முடிய கைவிசேடம் எல்லாருக்கும் பண்ணுவோம். வந்து பங்கு பெற்றது பெரும் பாக்கியம் எல்லாருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம். சம்பவாமியுகே.